வணக்கம். மூன் செய்திகளுக்காக புவனேஸ்வரி. இன்றைய முதன்மை செய்திகள். தேர்தலில் தனித்து போட்டியிட சோனியாவிடம் புதுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல். கூட்டணி கட்சியினர் கடும் அதிருப்தி. முறைகேட்டை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம். ராசாவை கைது செய்யும்படி ஜனாதிபதிக்கு மனு. புதுவை இளைஞர் காங்கிரசில் நிர்வாகிகள் விலகல். முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கு கட்சியில் மரியாதை இல்லை என்று சரமாரி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று சோனியா காந்தியிடம் புதுவை காங்கிரசார் வலியுறுத்தி இருப்பதால் கூட்டணி கட்சியினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். டில்லியில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாடு நடைபெற்றதையொட்டி அதில் மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி, முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் இடைவேளை பகுதியில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் தலைவி ஆலோசனை நடத்தினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட புதுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் சோனியா காந்தியிடம் நடைபெறவுள்ள தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்து பேசிய சோனியா காந்தி, கட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுடன் தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து அமைச்சர் குலாம் நபி ஆசாத்திடம் பேசும்படி அறிவுறுத்தினார். நடைபெற உள்ள தேர்தலில் தனித்து போட்டியிட கட்சித் தலைவி சோனியா காந்தியிடம் புதுவை காங்கிரசார் வலியுறுத்தியது கூட்டணி கட்சியினரை அதிருப்தி அடைய செய்துள்ளது. ஆட்சி நடத்த மட்டும் கூட்டணியின் ஆதரவை பெற்ற நிலையில் தேர்தல் நேரத்தின் போது கூட்டணியை உதறிவிடுவது திமுகவினரை ஆத்திரமடைய வைத்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தி புதுவையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பேரணியாக சென்று துணைநிலை ஆளுநரின் செயலரிடம் மனு அளித்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்காததை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை வெளிக்கொணரும் வகையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி புதுவையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் இதனையொட்டி அண்ணா சிலையில் இருந்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று அதிமுக மருத்துவ அணி தலைவர் மைத்ரேயன் MP தலைமையில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதன்படி புதுவை அண்ணா சிலை அருகில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மருத்துவ அணி தலைவர் மைத்ரேயன் MP தலைமை தாங்க அதிமுக செயலாளர் அன்பழகன், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஓம் சக்தி சேகர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதுவையின் பல்வேறு பகுதியில் இருந்து அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். இதன் பின்னர் அதிமுகவினர் துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்ய குடியரசுத் தலைவருக்கு முகவரியிடப்பட்ட கோரிக்கை மனு துணைநிலை ஆளுநரின் செயலரிடம் அதிமுக நிர்வாகிகள் வழங்கினர். காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாததை கண்டித்து தங்கள் பதவிகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் ராஜினாமா செய்துள்ளனர். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் மாநில பிரதிநிதிகள் கவிதா, கனகராஜ், மணவெளி பொதுச் செயலாளர் ஆனந்த் செல்வம், TN பாளையம் பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு இளைஞர் காங்கிரஸில் பணியாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளாக உள்ளோம் என்றும், ஆனால் தங்களுக்கும் முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கும் காங்கிரஸில் உரிய மரியாதை இல்லை என்பதால் ராகுல் காந்தி உருவாக்கிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் காங்கிரஸில் இருந்து விலகுவதாக தெரிவித்தனர். பசுமையான எதிர்காலத்தை புதுவையில் உருவாக்கும் வகையில் BIG FM சார்பில் நாளை நடைபெறும் மிதிவண்டி பேரணியை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமின்றி பசுமையான எதிர்காலத்தை புதுவையில் உருவாக்கும் வகையில் BIG FM மற்றும் A1 சைக்கிள் நிறுவனம் சார்பில் மிதிவண்டி பேரணி நாளை காலை 7:30 கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறுகிறது. இதனை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைக்க சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார், நகரமன்ற தலைவி ஸ்ரீதேவி, நகரமன்ற உறுப்பினர் இந்திரா சோமானி உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர்.
வாரத்திற்கு ஒரு முறை எரிபொருளில் இயக்கப்படும் இருசக்கர வாகனத்தை தவிர்த்து மிதிவண்டியில் செல்ல வேண்டும் என்ற உறுதிமொழிக்கு பின்னர் மிதிவண்டி பேரணியை பிக் எஃப்எம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் லீனா வழிநடத்துகிறார். காந்தி சிலையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக நடைபெறும் பேரணிக்கு பின்னர் குலுக்கல் முறையில் ஒருவருக்கு ஏவன் சைக்கிள் மற்றும் பேரணியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளது. புதுவையில் நாளை நடைபெறவுள்ள பிக் எஃப்எம் கிரீனத்தான் மிதிவண்டி பேரணி குறித்து பிக் எஃப்எம் நிலைய அதிகாரி ஜெகதீஷ் கூறுகையில், இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் ஒரே இது, எப்படி இருந்த பாண்டிச்சேரி இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு ஆதங்கம் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆதங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆதங்கமாகவே இருக்காமல் செயலாகவும் மாறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஸோ இதை ஒரு பேஸாக வச்சுட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கிரீனத்தான் அதாவது ஒரு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் கிரீன் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு வந்து ஏவான் சைக்கிளோடு சேர்ந்து கிரீனத்தான் ரேலி அப்படின்ற பேரில் நம்ம பீச் ரோடில் காந்தி ஸ்டாச்சுலேருந்து பீச் ரோடில் ஒரு கிரீனத்தான்றது ரேலி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அனைவரும் வந்து உங்களுடைய ஆதங்கத்தை வந்து மனதளவில் இருக்காமல் டைரெக்டாக வந்து ஆன் கிரவுண்ட்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நாளை நடைபெறும் மிதிவண்டி பேரணியை வழிநடத்தும் பிக் எஃப்எம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் லீனா கூறுகையில், நாளைக்கு பிக் எஃப்எம் அண்ட் ஏவன் சைக்கிள்ஸ் சேர்ந்து ஏவன் பிக் கிரீனத்தான் அப்படிங்கிற மிகப்பெரிய சைக்கிள் ரேலி நடத்த போகிறோம். இந்த இவெண்ட் வந்து நாளை காலையில் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. இப்போது எதுக்காக சைக்கிள் ரேலி பண்ணுறோம் அப்படின்னா, மெயின் ரீசன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொல்யூஷன் அதிகமாயிட்டிருக்கு இல்லையா. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம வி ஹவ் டு கோ பேக், சைக்கிள்ஸ் எடுத்து தான் ஆகணும், மாசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால். சைக்கிள் ஓட்டுறதுனால மாசு கட்டுப்படும், அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய உடம்புக்கும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருக்குது? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ட்ராவலிங்க்கு சைக்கிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்பும் ஃபிட்டாச்சு, அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 நாளாகவே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எம்எஸ் மூலயமா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எஸ்எம்எஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ரேலிக்கு கண்டிப்பாக வாங்க. வை பிகாஸ் இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏவன் ஜாக்கி சைக்கிள் வர்த் ₹7,000 அதை கிஃப்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மரக்கன்றுகளும் கொடுக்க போகிறோம். பிகாஸ் இது வந்து கிரீனத்தான் அப்படிங்கிறது பசுமையாக்கணும் என்விரான்மெண்ட்டை அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமே. ஸோ அதனால் மரக்கன்றுகளை உங்களுக்காக கொடுக்க போகிறோம், அதை வாங்கி உங்கள் வீட்டில் நடுங்க. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க இது ஒரு சிறிய முயற்சி, புதிய முயற்சி. இதில் உங்களுடைய பங்கை நிச்சயமாக செய்யுங்க. இன்றைய உலகில் பரபரப்புடன் காணப்படும் மனிதர்களின் உடல் நலனை பேணி காப்பதற்கு நேரமின்மை முக்கிய காரணமாக இருப்பதால் இது போன்ற மிதிவண்டி பேரணி உடலுக்குரிய ஆரோக்கியத்தை தருவதற்கு விழிப்புணர்வினை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பது பிக் எஃப்எம் நம்பிக்கை. புதுவை அருகே உள்ள மூர்த்தி குப்பத்தில் துறைமுக பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கிராம நிர்வாக கமிட்டி தலைவர் பக்ரி வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மூர்த்திக்குப்பம் துறைமுக பணியில் 1/3 பாகம் முடிந்துவிட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக பணிகளை முற்றிலுமாக நிறுத்திவிட்டனர் என்றும், ஒரு சில அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக துறைமுக பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மூர்த்திக்குப்பத்தில் துறைமுகம் அமைந்தால் அருகில் உள்ள தாழங்குடா, புதுவையைச் சேர்ந்த நரம்பை, பன்னித்திட்டு, நல்லவாடு ஆகிய கிராமங்களில் உள்ள 10,000 குடும்பங்கள் பலன் அடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்த பக்ரி, நிறுத்தப்பட்டுள்ள மூர்த்திக்குப்பம் துறைமுக பணியை மீண்டும் துவக்காவிட்டால் மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என எச்சரித்தார். பேட்டியின் போது மூர்த்திக்குப்பம் கிராம நிர்வாக கமிட்டி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஓடும் பஸ்ஸில் 12 லட்சம் ரூபாயினை அபே செய்த பெண்களிடம் போலீசார் மீண்டும் விசாரணை. வேறு வழக்குகளிலும் தொடர்பிருப்பது அம்பலம். குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறைப்படி கொண்டு வரலாம். சேர்மன் நடராஜன் வழக்கில் ஹைகோர்ட் இன்று தீர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
உங்கள் குடும்ப கடை பாண்டிச்சேரி ராம்சில்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசுமலை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம்சில்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு. போன வருஷம் இதே நேரம் எனக்கு 50 கிராம் வெள்ளி கிடைச்சது, ஃப்ரீயா கிடைச்சது. நம்ம பாண்டி ராம்சில்க்ஸ்ல பர்சேஸ் பண்ணப்போ கிடைச்ச வெள்ளி காசு இப்ப அதோட மதிப்பு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இந்த வருஷம் மறுபடியும் நம்ம ராம்சில்க்ஸ்ல வெள்ளி பரிசு மழை. கூடவே பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ல பல பல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. ராம்சில்க்ஸ்னா குவாலிட்டி, ராம்சில்க்ஸ்னா கைராசி, ராம்சில்க்ஸ்னா பூரண திருப்தி. இப்போ ராம்சில்க்ஸ்னா வெள்ளி பரிசு மழை. ராம்சில்க்ஸ் வெள்ளி பரிசு மழை. ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுக்கு 1 கிராம் சுத்தமான வெள்ளி நாணயம் இலவசம். ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல. Joy Alukas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ₹500 மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள் Joy Alukas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joy Alukas, world's favorite jeweler. புதுவை பேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவ மாணவியருக்கு முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை சாரதாம்பல் நகரில் உள்ள பேட்ரிக் பள்ளியில் கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு விழா இன்று காலை கொண்டாடப்பட்டது. இதற்கு பள்ளி தாளாளர் ரெஜிஸ் தலைமை தாங்க பள்ளி முதல்வர் மார்டின் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை கடலூர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி வழங்கியதுடன் மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இசை பயின்ற மாணவர்களுக்கு வேலை வழங்காத அரசின் நடவடிக்கையை கண்டித்து இசை பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 5 வருடங்கள் பயின்று இளங்கலை பட்டம் பெற்ற இசைத்துறை மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத அவல நிலையை கண்டித்து புதுவை இசை பட்டதாரிகள் சங்கத்தினர் இன்று சுதேசி காட்டன் மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் சுந்தர வடிவேல் தலைமை தாங்க துணைத் தலைவர்கள் ஜனார்த்தனன், முத்துராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வீரகுமாரி, கண்ணன், சரவணன் உட்பட சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வந்த பஸ்ஸில் முன்னாள் தலைமை காவலரிடம் 12 லட்சம் ரூபாயினை அபே செய்த 2 பெண்களை காவலில் எடுத்துள்ள போலீசார் மற்ற வழக்குகள் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் கூத்தப்பாக்கம் விஜயலட்சுமி நகரைச் சேர்ந்த முன்னாள் தலைமை காவலர் கலிய பெருமாள் தனது மனைவியுடன் சென்னையில் கடலூருக்கு செல்லும் பஸ்ஸில் பயணம் செய்தபோது 12 லட்சம் ரூபாயினை ஒரு பையில் எடுத்து வந்தார். புதுவை பஸ் நிலையம் வந்து பார்த்தபோது
பணம் இருந்த பையை காணாமல் அதிர்ச்சி அடைந்து பதறி உள்ளனர். இது தொடர்பாக போலீசிலும் புகார் செய்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் நேற்று மாலை முருகா தியேட்டர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த இரு பெண்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என சுவாமிநாதன் என்பவரின் ஆட்டோவில் பயணித்துள்ளனர். அப்போது அவர்கள் பதற்றத்துடன் காணப்பட்டதால் சந்தேகமடைந்த ஆட்டோ டிரைவர் சுவாமிநாதன் இரு பெண்களையும் டி நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் வேலூர் காட்பாடி அண்ணா நகரைச் சேர்ந்த ரேகா சூர்யா என்பதும் திருவான்மையூரில் பஸ்ஸில் ஏறிய இருவரும் அதே பஸ்ஸில் பயணம் செய்த முன்னாள் தலைமை காவலர் கலிய பெருமாளின் பணத்தை திருடியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 12 லட்சம் ரூபாயினை கைப்பற்றிய போலீசார் அதனை திருடிய இரு பெண்களையும் கைது செய்தனர். தற்போது இரு பெண்களையும் நீதிமன்ற அனுமதியுடன் காவலில் எடுத்துள்ள போலீசார் அவர்களிடம் பிற வழக்குகள் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றச்சாட்டை குறிப்பிட்டால் முறைப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம் என்று வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து சேர்மன் நடராஜன் வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் கூட்டம் இன்று நடைபெறவிருந்தது. இது தொடர்பாக அனைத்து கவுன்சிலர்களுக்கும் சுற்றறிக்கையை உள்ளாட்சித்துறை அனுப்பி வைத்திருந்தது. இதனிடையே தன் மீது எந்தவித குற்றச்சாட்டு இல்லாத போது அரசு அதிகாரிகள் பாரபட்சமாக கூட்டத்தை கூட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேர்மன் நடராஜன் மனு தாக்கல் செய்தார். இதன் மீதான விசாரணை இன்றைய தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கொம்பியூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையில் குற்றச்சாட்டை குறிப்பிட்டால் முறைப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் நடராஜன் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கவுன்சிலர்கள் முடிவெடுத்துள்ளனர். பெரிய காலாப்பட்டில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். காலாப்பட்டு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் மற்றும் புதுவை மருத்துவ விஞ்ஞான கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் பெரிய காலாப்பட்டு சண்முகா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. முகாமை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜஹான் துவக்கி வைக்க காங்கிரஸ் கமிட்டி காசிலிங்கம் தலைமை தாங்கினார். புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், காலாப்பட்டு தொகுதி பொதுச் செயலாளர் இளைஞர் காங்கிரஸ் பாலமுருகன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும் Frost Free Fridge-க்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். Top Loading Washing Machine உடன் Non-Stick Tawa Free. Non-Stick Cookware-களுக்கு 20% வரை தள்ளுபடி. Chimney-உடன் 4 Burner Gas Stove Free. Mixie-க்கு Electric Rice Cooker Free. Fan-களுக்கு அழகிய 6 Glass Bowl Set Free. Nokia மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 24 வருட வாடிக்கையாளர் சேவையில் மறந்துடாதீங்க. இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில் மாறியாச்சு. Thank you.
உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது. தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள் செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% ஆன்வர்ட்ஸ். கேரளா செயின் 5-11%, தமிழ்நாடு செயின் 8-11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8-11%, மும்பை டிசைன்ஸ் 8-11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10-13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது. தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள் செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% ஆன்வர்ட்ஸ். கேரளா செயின் 5-11%, தமிழ்நாடு செயின் 8-11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8-11%, மும்பை டிசைன்ஸ் 8-11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10-13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். பெண்ணே பெண்ணே உன் வரம் என்ன? பொன்னே என்றால் அதன் தரம் என்ன? இளமையில் தொடுவான் எல்லை புதுமையில் இதுதான் எல்லை. இது போல் டிசைன்கள் இல்லை. சிறந்த டிசைன்கள், நிறைந்த சேவை. தங்க மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் புதுவை மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அதன் மாவட்ட அமைப்பாளர் ரஹமத்துல்லா கான் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்பு பணியை புதுவை மாநிலத்தில் துரிதப்படுத்துவதற்கு சுலைமான் ஹாஜியை அமைப்பாளராக கொண்டு குழுக்கள் நியமிக்கப்படுகின்றன என்றும், இதன்படி புதுவை மாவட்ட அமைப்பாளராக தானும் உறுப்பினர்களாக அபு சாலிக், பீர் முகமது உட்பட 9 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய நிர்வாகிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதுவை செட்டிக்கோவிலில் நடைபெற்ற ஆருத்ரா மகோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை செட்டிக்கோவில் சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுக்கு 71ஆம் ஆண்டு ஆருத்ரா மகோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு மகா அபிஷேகமும் மாலை திருவாபரண அலங்கார காட்சியும் சோடசோபசார பூஜையும் ஆருத்ர மகா தரிசனமும் நடைபெற்றது. இதில் கௌரவ தலைவர் சண்முகம், தலைவர் லோகநாதன், துணைத் தலைவர் வேலு, செயலாளர் கோவிந்தராஜ், பொருளாளர் பாஸ்கரன், உறுப்பினர்கள் பக்தவச்சலம், திருஞானம், செல்வராஜ், கார்த்திகேயன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு இலவச கேலண்டர்களை காங்கிரஸ் செயலாளர் நந்தா ஜெயராமன் வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் நந்தா ஜெயராமன் தலைமையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் நந்தா ஜெயஸ்ரீதர் சுய உதவி குழுக்களுக்கு வண்ண சேலை மற்றும் தினசரி கேலண்டரை இன்று வழங்கினார். இதில் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா பூவராகவன், நடராஜன், குமார், வெங்கடேசன், ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினத்தில் சுனாமி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்குவது தொடர்பாக வரைவு பட்டியல் வெளியிடப்பட இருப்பதால் மீனவர்களுடன் உதவி ஆட்சியர் ஜவஹர் ஆலோசனை நடத்தினார். வீராம்பட்டினம் மீனவர்கள் 300 பேருக்கு மகாராஷ்டிரா அரசு சிவாஜி நகரில் சுனாமி குடியிருப்புகளை வழங்கியுள்ளது. மீதமுள்ள 1200 பயனாளிகளுக்கு சுனாமி குடியிருப்புகள் கட்டுவதற்காக கடலோர காவல் படை அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தில் தற்போது சுனாமி குடியிருப்புகள் கட்டுவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2005 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இன்னும் ஓரிரு நாளில் பயனாளிகள் வரைவு பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதற்கிடையே சாரம் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் உதவி ஆட்சியர் ஜவஹர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் தாசில்தார் தில்லைவேல், வீராம்பட்டினம் சுனாமி வீடு குடியிருப்போர் ஒதுக்கீடு கமிட்டி நிர்வாகிகள் காங்கேயன், சேகர், ஜலேந்திரன், பத்மநாபன், ஞானமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பயனாளிகள் தேர்வு, அவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பட்டா மற்றும் விடுபட்டவர்களை எவ்வாறு பட்டியலில் சேர்ப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடமேற்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தேர்தலில் தனித்து போட்டியிட சோனியாவிடம் புதுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல். கூட்டணி கட்சியினர் கடும் அதிருப்தி. முறைகேட்டை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம். ராசாவை கைது செய்யும்படி ஜனாதிபதிக்கு மனு. புதுவை இளைஞர் காங்கிரசில் நிர்வாகிகள் விலகல். முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கு கட்சியில் மரியாதை இல்லை என்று சரமாரி குற்றச்சாட்டு. பஸ்ஸில் 12 லட்சம் ரூபாயினை அபேஸ் செய்த பெண்களிடம் போலீசார் மீண்டும் விசாரணை. வேறு வழக்குகளிலும் தொடர்பிருப்பது அம்பலம். குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறைப்படி கொண்டு வரலாம். சேர்மன் நடராஜன் வழக்கில் ஹைகோர்ட் இன்று தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.